ஸோ ஹேஸ் நான் உங்களுக்கு என்ன பானி சின்னிக்கு டெஸ்னி அப் சோல்ஸ்லேருந்து என்ன செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்மளுடைய தொடர்ந்து பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பூமியில் இல்லைங்களா ஸோ பிறவா நிலை அப்படிங்கிறத ஐயிற வரைக்கும் இந்த உலகத்தில் தொடர்ந்து பிறப்பெடுத்துக்கிட்டே இருக்கும் நம்ம கூட வந்து கண்டிப்பாக நிறைய ஆட்கள் உண்டு இல்லையா அப்பா அம்மாவாகட்டும் கணவன் மனைவி ஆகட்டும் குழந்தைகளாகட்டும் அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி நண்பர்கள் ஸோ பக்கத்து வீட்டுக்காரங்க ஸோ இந்த மாதிரி முதலாளி ஸோ இந்த மாதிரி நிறைய உறவுகள் அப்படிங்கிறது நம்ம கூட எப்பவுமே இருந்துக்கிட்டே இருக்காங்க இது நம்மளுடைய சோல் குரூப்பு நமக்குன்னு ஒரு குரூப் இருக்கும் அது வந்து ஒரு மூணு இருந்து இருபது இருபத்தஞ்சி பேர் வரைக்கும் இருக்கும் ஒரு சோல் குரூப் சரிங்களா அதுக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த இருபத்தஞ்சு பேரே தொடர்ந்து வந்துகிட்டே இருப்பாங்களான்னா இல்லை அதுதான் அங்கே பியூட்டியை அஃப்லியேட்டட் குரூப்ஸ் இதெல்லாம் முன்னாடி நம்ம பார்த்துருக்கோம் அப்படின்னா என்ன பக்கத்து வீட்டுக்காரனாட்டை நம்ம சோல் குரூப் மாதிரி அடுத்தடுத்து ஒவ்வொரு சோல் குரூப் இருக்கலாம் அதிலிருந்தும் கூட உறவுகள் அப்படிங்கிறத நம்ம கூட வருவாங்க அப்படின்னும் இதெல்லாம் நடக்கிறதுக்கு உன்னதமான ஒரு சில காரண காரியங்கள் இருக்குது அப்படிங்கிறதையும் தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம் இதில் இன்னும் இன்னொரு பியூட்டி அப்படின்னு சொன்னால் இது ரொம்ப முக்கியமாக நிறைய பேருக்கு தேவைப்படும் ஏதோ ஒரு பிறப்பு இந்த பிறவிலேயே நம்ம கூட ஏதோ ஒரு பிறப்பு அது நண்பனோ கணவனோ மனைவியோ பிள்ளையோ மாமனார் மாமியாரோ அப்பா அம்மாவோ யாரோ ஒருத்தங்க நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுவாங்க போட்டு தரையில் போட்டு தேய்ச்சிக்கிட்டு இருப்பாங்க ஆயுசுக்கும் நீங்கள் அவங்கள வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணவே முடியாது என்ன பண்ணினீங்கன்னாலும் நம்மளை போட்டு தேய்ச்சி எடுத்துருவாங்க இந்த மாதிரி பிறப்புகள் வருவதற்கும் ஒரு காரணம் உண்டு அப்படிங்கிறாங்க இது வந்து இந்த பிறப்பில் மட்டும் இல்லை தொடர்ந்து பிறப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதற்கு காரணமே நம்ம தான் தான் இருப்போம் ஸோ அதற்கு எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்னென்னா நம்மளுடைய கலாச்சாரத்தில் நம்ம என்ன சொல்லுவோம் நம்ம இறந்துட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம குடும்பத்துலேயும் மறுபடியும் அந்த ஆன்மா பிறக்கும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை உண்டு இது வந்து எல்லா நேரத்துலையுமே வந்து இது சாத்தியப்படுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வருவது அனுபவத்தின் வாயிலாக தான் வந்து நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிறவா நிலை அப்படிங்கிறது அடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஒரு ஆன்மா இந்த பூமிக்கு வருது அப்போ ஒரே குடும்பம் ஒரே செட்டப்புக்குள்ளே தொடர்ந்து அது பிறந்துக்கிட்டே இருந்ததுன்னா அது புதுசாக எந்த விஷயத்தையும் கற்றுக்க முடியாது கால சூழல்னால ஒரு சிலது மாறி இருக்கலாமே தவிர பெருவாரியே எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் அது வந்து சந்திக்க முடியாது அதனால் இன்றைக்கி இந்த ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்குன்னா சம்மந்தமே இல்லாமல் ஒரு நாலு ஊர் தள்ளி இருக்கக்கூடிய வேறு ஒரு குடும்பத்தில் பிறந்திருக்கும் இப்போ நம்ம ஊரில் ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னு வச்சுங்களேன் ஜாதி மதம் இந்த ரெண்டு விஷயம் நம்ம ஊரில் ரொம்ப இது அப்போ இன்றைக்கி ஒரு குளத்துலேயும் ஒரு மதத்துலேயும் பிறந்திருக்கு அப்படின்னு சொன்னால் அடுத்த பிறப்பில் வேற ஒரு குளத்துலேயும் வேற ஒரு மதத்துலேயும் பிறக்கும் ஸோ அப்போ இந்த ஃபேமிலி அந்த செட்டப்பே கம்ப்ளீட்டாக அப்படி மாறிடும் இது மட்டும் இல்லாமல் ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் பிறக்கக்கூடிய இடம் இன்றைக்கி நான் கோயம்புத்தூரில் பிறந்திருக்கேன் போன பிறவையில் தமிழ்நாட்டிலேயே வேறு எங்கேயாவது பிறந்திருக்கலாம் இல்லைன்னா இந்தியாலேயே இல்லாமல் இருந்திருக்கலாம் வெளிநாடுகளில் கூட பிறந்திருக்கலாம் அப்போ அந்த ஜியாகிரபிக்கல் லொக்கேஷன் அதுவும் கூட கம்ப்ளீட்டாக மாறிடும் அப்போது ஒரு ஒரு செட்டப்புக்கு நம்ம போகும்பொழுது தான் புதுசு புதுசாக நிறைய விஷயங்கள் நம்மளால் கற்றுக்க முடியும் அதனால் ஆன்மா இப்படி தான் முடிவு பண்ணிட்டு வரும் அப்போ இருக்கும் பொழுதும் கூட அதே குடும்பத்தில் பிறப்பதற்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது எப்போது அப்படின்னு கேட்டோம்னா இப்போ நான் இருக்கேன் எனக்கு வந்து ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கோமே ஒரு சின நான் வந்து அந்த குழந்தை வந்து சரியாக பார்த்துக்காமல் போட்டு டார்ச்சர் பண்ணிட்டேன் நான் செத்து போயிட்டேன் அதுக்கப்புறம் அப்புறம் நான் இறந்ததுக்கப்புறம் அப்புறம் நான் உணர்ந்துட்டேன் ஐயோ நான் அந்த மாதிரி தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு என் பையன் இன்னும் இருக்கான் அவனுக்கு வந்து நல்ல பருவம் முயற்சியாக அவனுக்கு வந்து திருமணம் எல்லாம் ஆயிருக்கு நல்லா கரெக்டான ஒரு இது இருக்குது அதுக்குள்ளே நான் செத்து போயிட்டேன் அப்போ நான் வந்து இந்த நான் செய்த தவறை வந்து சரி பண்ணணும் என் பையனை வந்து நான் நல்லபடியாக பார்த்துக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணம் இருக்கும்பொழுது இம்மிடிட்டாக இம்முடிட்டாக என் பையனுக்கே நான் குழந்தைய பிறப்பேன் இல்லை நான் வந்து எனக்கு ஒரு தம்பி இருந்தான் என் தம்பி நான் வந்து போ டார்ச்சர் பண்ணிட்டேன் அப்போ நான் அதை வந்து நான் இறந்துட்டேன் முன்னாடியே அப்போ நான் அவனை வந்து உணர்ந்துக்கணும் என் தம்பிக்கும் வயசாகி போச்சு நான் என்ன பண்ணுவேன் என் தம்பியினுடைய பேரனாக நான் பிறப்பேன் அப்போ அதே ஃபேமிலிக்குள்ளே வர புரியுதா இந்த மாதிரியான சூழ்நிலைகள் நான் செய்த தவிர நானே சரி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டு நான் யாருக்கு அநீதி இழைத்தனோ அவர்கள் இன்னும் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் நான் உடனே அந்த குடும்பத்திலே அவர்களோட நேரடியான சம்பந்தத்தோடு இருக்கக்கூடிய நிலைமையில் நான் பிறப்பேன் அப்போ என்னால் அவர்களுக்கு அடைந்த துன்பத்தை மறுபிறப்பு நான் எடுத்து வரும்பொழுது அது அப்படியே மகிழ்ச்சியாக அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பேன் நான் அந்த மாதிரி சூழ்நிலைகளில் மட்டும்தான் ஒரே ஃபேமிலிக்குள்ளே ஒரே செட்டப்பில் நம்ம திருப்ப திருப்ப பிறப்போம் அப்படி இல்லைன்னா வேறு வேறு ஊர் வேறு வேறு பேர் வேறு வேறு ஒரு ஒரு த தனித்துவம் வேறு எங்கேயோ போயிடுவோம் சம்மந்தம் இல்லாமல் அப்போ தான் நிறைய விஷயத்தை நம்மளால் காத்துக்க முடியும் இல்லைங்களா செய்தலெல்லாம் நம்ம வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும் ஒரே அப்படி அப்படி கொடிய கட்டின மாதிரியே நம்ம சுற்றிட்டு இருக்கக்கூடாது ரைட் இந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக எக்ஸாம்பிள் பண்ணுற மாதிரி டாக்டர் வந்து ஒரு இது கொடுக்குறாரு ஒரு ரூத் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண்ணனுடைய வாழ்க்கையில் நடந்த அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு இது ஒரு கேஸ் சரிங்களா இந்த ரூத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்து மூன்று நூற்றாண்டுகளாக நடந்த விஷயங்களை இவர் வந்து நமக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்குறாரு என்ன இடம் அவ்வளோதான் இருக்குங்கிறதுனால அவ்வளோ கொடுக்குறாரு பார்த்தோம்னா பதினெட்டு பத்தொம்பது இருபது இந்த மூன்று நூற்றாண்டுகளில் அவங்க தொடர்ந்து பிறப்படுத்திட்டே இருக்காங்க அதை அந்த விஷயத்தை நமக்கு கொடுக்குறாரு ப்ரைமரி சோல்னு அப்படின்னு ஒன்று பார்த்துருக்கோம் முன்னாடியே ப்ரைமரி சோல்னால் யார் நம்ம கூடவே ஆயுட்காலத்துலேருந்து நம்ம முதல் பிறப்படுத்திலேருந்தே நம்ம கூடவே இருந்துகிட்டே இருப்பாங்க அவங்க தான் எப்போவுமே கணவன் மனைவியாகவே இருந்துகிட்டே இருப்பாங்க அது மாற்றமே இருக்கவே இருக்காது தொண்ணூறு சதவீதம் நல்லா புரிஞ்சுங்க தொண்ணூறு சதவீதம் நூற்றுக்கு நூறு கிடையாது தொண்ணூறு சதவீதம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருப்பாங்க ஒரு பிறப்பில் இவங்க கணவனாக இருந்தாங்கன்னா அடுத்த பிறப்பில் அவங்க மனைவியாக இருப்பாங்க ஸோ இந்த மாதிரி மாறிக்கிட்டே இருப்பாங்க பட் ரெண்டு பேரும் இயும் பி மாட்டும் ஒட்டுக்காக எப்பவுமே இருந்துகிட்டே இருப்பாங்க அதில் மாற்றம் வரவே வராது இப்போ இந்த ரூத் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பதினெட்டாம் நூற்றாண்டில் இவங்களே தான் வந்து பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தோம்னா இந்த ரூத்ன்னு சொல்லக்கூடிய பெண்மணி ஆண் பிறப்பாகவும் இவங்களுடைய இப்போ இருக்கக்கூடிய கணவர் பெண்ணாகவும் சேர்ந்து ஸோ கணவன் மனைவியாக இருந்திருக்காங்க பதினெட்டாம் நூற்றாண்டில் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பெண்ணுக்கு இப்போ இருக்கக்கூடிய கணவர் ஒரு ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு மேல் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து வந்திருக்காங்க பின்னாடி பார்ப்போம் அதில் ஒரு பிரச்சனை வந்தது பின்னாடி ஒன்று பார்ப்போம் இந்த இருபதாம் நூற்றாண்டு இந்த பிறப்பில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக இருக்காங்க இப்போ இந்த ரூத் அப்படின்னு பார்க்குறோம்னா இவங்க ரெண்டு பேரும் எவ்வளோ நாள் பிறந்துட்டுருக்காங்கன்னா ஏழாயிரம் வருஷமாக பிறந்துட்டுருக்காங்களாம் தொடர்ந்து ஏழாயிரம் வருஷமாக பிறந்துட்டுருக்காங்க இந்த ஏழாயிரம் வருஷமாகவுமே தொண்ணூறு சதவீதம் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாக தான் இருப்பாங்க மாற்றமே கிடையாது இவங்க ரெண்டு பேர் ஏதோ ஒரு இன்டிமேட் ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக இருந்தே தீருவாங்க அதாவது உடல் அளவில் அந்த இருக்கக்கூடிய அந்த நெருக்கமத்தில் கண்டிப்பாக இருந்தே தீர்வாங்க தொண்ணூறு சதவீதம் கணவன் மனைவி தான் இப்போ இந்த ஆண் இருக்கார் பார்த்தீங்களா இந்த ரூத்தினுடைய கணவர் அவருடைய அந்த கலர் என்ன இருக்குன்னா அந்த சோல்னுடைய அந்த வெளியில் இருக்கக்கூடிய அவுட்ரு கலர் என்னன்னா எல்லோவிஷ் கலரில் இருக்குமா இந்த ரூத் உங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒயிட் அண்ட் லைட்டு ப்ளூவில் இருக்குமா அது என்ன என்ன காரணம்னா இந்த ரூத் வந்து ரொம்ப ஒரு அன்பு அதுக்கப்புறம் ஒரு இந்த கேரிங்காக இருக்கக்கூடியது எந்த ஒரு விஷயத்தையும் புதுசாக தெரிஞ்சுக்கணும் படிச்சுக்கணும்னு சொல்லக்கூடிய அந்த ஆர்வம் அதனுடைய வெளிப்பாடு தான் அந்த வெள்ளை நிறமும் அந்த ஒரு லைட் ப்ளூவும் இருக்கக்கூடிய கலரில் இவங்க இருப்பாங்களாம் இப்போ நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம் இந்த அஃப்லியேட்டட் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி அதாவது நம்மளுடைய சோல் குரூப்பு போல் நிறைய சோல் குரூப்ஸ் இருக்கும் இல்லையா அதிலிருந்து ஆன்மாக்கள் கூட வந்து நமக்கு உறவுகளாக இந்த இடத்துல பிறப்பாங்க அப்படி அஃப்லியேட்டட் குரூப்ஸில் இருந்து பிறந்தவங்க தான் இந்த பிறப்பில் அந்த ரூத்தினுடைய அப்பாவாவும் அம்மாவாகவும் இருந்தவங்க முந்தைய பிறப்பில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவங்களே தாத்தா பாட்டியாக இருந்திருக்காங்க அதற்கு முந்தனாவது பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அத்தையாவும் மாமாவாகவும் பிறந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி தொடர்ந்து ஒரு க்ளோஸ் ரிலேஷன் அப்படிங்கிறது இருந்துகிட்டே இருப்பாங்க இதில் எதேச்சியாக டாக்டருக்கு ஒரு நடந்த ஒரு நிகழ்வு பாருங்கள் இந்த ரூத்தை வந்து ஒரு ஒரு நாள் பார்த்துருக்காங்க அதே வாரத்தில் இன்னொரு கிளையண்ட்டை பார்த்துருக்காங்க யார் டாக்டர் அந்த பார்த்த கிளையண்ட்டு இந்த ரூத்தினுடைய அம்மாவோடைய சோல் குரூப் இந்த ரூத்தினுடைய அம்மா வந்து அஃபிலேட்டட் அதாவது பக்கத்து வீட்டுக்கார மாதிரி இவங்க சோல் குரூப் இல்லாமல் இன்னொரு சோல் குரூப்பில் இருந்து தான் அந்த அம்மாவாகவும் வந்திருக்காங்க இந்த ரெண்டாவது கிளையண்ட் பார்த்தரில் இந்த ரூத் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் இன்னொரு கிளைண்ட்டை பார்த்தரல அந்த கிளையண்ட்டும் இந்த ரூத்தினுடைய அம்மாவும் ஒரே சோல் குரூப்பு இப்போது பதினெட்டாம் நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரூத்தும் இந்த ரெண்டாவது பார்த்த கிளையண்ட்டே இவங்க அம்மா எல்லாம் ஒரே சொந்தத்துக்குள்ளே வந்திருக்காங்க ஏன்னா இவங்க அம்மாவோட தங்கச்சி இந்த அம்மா வந்துருந்துருக்கு குழப்பம்னு சொல்லியிருப்பேன் நம்புறேன் புரிஞ்சுருப்பீங்கன்னு நம்புறேன் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் நடக்கும் அஃபிலியேட்டட் குரூப்ஸ் பக்கத்து வீட்டுக்காரங்க கூட நமக்கு வந்து அந்தளவுக்கு நெருக்கமான ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டிப்பாக வருவாங்க அப்படின்னு இதில் என்ன பியூட்டி அப்படின்னு சொன்னால் தாத்தா பாட்டி இருக்காங்க பாருங்கள் இந்த பிறப்பில் நம்ம தாத்தா பாட்டியாக ஒரு சிலர் அடைஞ்சிருப்போம்ல அவங்க எ எப்படிப்பட்ட அந்த ஒரு ஆன்மாக்கள் வந்து தாத்தா பாட்டியாக பிறப்பாங்கன்னா முந்தைய பிறப்புகளில் ஒன்றா நம்ம கூட பிறந்தவங்களாவோ இல்லை பயங்கர பெஸ்ட் ஃப்ரெண்டாக இருந்திருப்பாங்க அவங்க தான் வந்து இந்த பிறப்பில் தாத்தா பாட்டியாக இருந்திருப்பாங்க ஏன்னா இவங்க வந்து நம்மளை எந்த வகையிலையும் ஜட்ஜ் பண்ண மாட்டாங்க இது ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் பேர்த்து தாத்தா பாட்டி பாருங்களே ஏ நம்ம அப்பா அம்மா வாங்க ஏ இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன் சும்மா குழந்தைன்னா அப்படி தான் இருக்கும் அப்படிமா அந்த நான் அதே தாத்தா பாட்டியை அவங்க குழந்தைங்கள போட்டு போட்டு பிச்சர் எடுத்திருப்பாங்க ஆனால் பேரம்பேத்தின்னு வரும்பொழுது அவங்களுடைய நோக்கம் மாறி போயிடும் அப்போது அந்த தாத்தா பாட்டியை வரும்போது அது வந்து அன்பு பாசம் அரவணைப்பு ஒரு நான் ஜட்ஜ்மெண்டல் கேரக்டராக தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஏற்படுது அப்படின்னு சொன்னால் முன்னாடி ஒரு சில பந்தங்கள் நம்ம கூட பிறந்தவங்களாவோ இல்லை நெருங்கிய நண்பர்களாக அவங்க வந்து என்றைக்குமே இருந்திருப்பாங்க இப்படி இருக்கும் பொழுதும் இப்போ இந்த பிறப்பில் நம்மளுடைய அப்பா அம்மாவாகட்டும் இல்லை கூட சொந்த பந்தங்களாகட்டும் நண்பர்களாகட்டும் நல்லா நெருக்கமாக இருந்திருப்போம் திடீர்னு காணாம போயிருப்போம் அதாவது ஏலியினேட் இல்லை செப்பரேஷன் நல்லா அப்படி இருந்துகிட்டே இருந்திருப்போம் அந்த பிரிவு அப்படிங்கிறது வந்திருக்கும் அவங்களுடைய ஞாபகங்கள் நமக்கு இருக்கும் ஆனால் நம்மளும் போய் அவங்கக்கிட்ட பேச மாட்டோம் அவங்களும் நம்மளும் பேச மாட்டாங்க ஆய்ச்சல் அதுக்கப்புறம் அவங்கள நம்ம பார்க்கவே மாட்டோம் அந்த ஒரு செப்ரேஷன் ஆனால் ஞாபகம் மட்டும் இருந்துகிட்டே இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள் எதுனால நடக்குது அப்படின்னு கேட்டால் இதுவும் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுப்பதற்காகவே நடக்குது நம்ம வந்து ஏதோ ஒரு தீங்கு பண்ணியிருப்போம் இல்லை அவங்க நமக்கு ஏதோ ஒரு தீங்கு பண்ணியிருப்பாங்க அப்போ இந்த செப்பரேஷன்னால ஞாபகங்கள் இருந்துகிட்டே இருக்கு அப்போ இந்த செப்ரேஷனால அந்த தீங்குக்கு உண்டான பிராயச்சித்தமாகவும் இந்த ஒன்றா இருந்தவங்க இப்படி பிரியும்பொழுது அது எவ்வளோ வருத்தம் இருக்கும் அந்த வருத்தத்தை மீறி நடந்த விஷயத்தை நடப்பது போலவே எடுத்துக்கொண்டு ஓகே திஸ் இஸ் வாட் ஹேஸ் ஹேப்பன்டு சரி அடுத்து நான் பார்க்குறேன் பொல பார்க்குறேன் எதுவே நான் பிடிச்சிக்கிட்டு இருக்க முடியாதுன்னா அந்த குரோத் அவங்ககிட்ட வரணும் இதற்காக தான் அந்த செப்ரேஷன் அப்படிங்கிறது வந்து நடக்குது அப்படிங்கிறாங்க அப்போது நம்மளுடைய ஆயுட்காலத்தில் நம்ம சோல் குரூப்புக்குள்ளே இருந்து மட்டும் இல்லாமல் இந்த அஃபிலியேட்டட் குரூப்ஸ் அதாவது அடுத்தடுத்த சோல் குரூப் பக்கத்து இந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பேர்த்தை வந்து நம்மளுடைய ஆயுட்காலத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்ட்டு இப்போ இந்த ரூத்னு சொன்னால் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இன்னொரு அஃபிலியேட்டட் குரூப் பக்கத்து இருந்து ஜென்டா அப்படின்னு சொல்கிறாங்க இவங்க வந்து தொடர்ந்து மூணு அவங்க கூட வந்துகிட்டே இருக்காங்க இந்த பிறப்பில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ரூத்தினுடைய ஆறாம் வகுப்பு ஆசிரியை வந்து இந்த ஜெண்டா அப்படின்னு சொல்லக்கூடியவங்க முந்தின நூற்றாண்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லும்பொழுது பக்கத்து வீட்டுக்காரன் நெய்பர் நல்ல சப்போர்ட்டிவான ஒரு நெய்பர் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த ஜெண்டாங்கிறவங்க ஒரு பிஸ்னஸ் ஓனர் இந்த ரூத்தை வந்து வேலைக்கு எடுத்து வேலை கொடுத்த ஒரு ஆளாக இருந்திருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் பார்க்கலாம் இன்னொரு ஒரு ஆ ஆன்மா பாருங்கள் ஓர்ட்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இதுதான் கேச்சு இதுதான் நம்ம வந்து நே நிறைய பேர் நோட் பண்ண வேண்டிய விஷயம் இந்த ஓர்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க தொடர்ந்து இந்த ரூத் கூட பிறந்துக்கிட்டே இருக்காங்க ஆனால் எப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்டவர்கள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயங்கரமான பொறாமை பிடிச்ச ஒரு இதாகவும் பெருசாக உணர்வுகள் அன் இமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த ஒரு ஒரு இதே இருக்காது அவங்களுக்கு உணர்வுகளே இருக்காது மேனிப்புலேட்டிவ் பர்சன் தனக்கு என்ன தேவையோ அந்த மாதிரி அந்த ரூத்தை வந்து அப்படி ஆட்டி வைக்கக்கூடிய ஒரு ஆளாக இருக்கக்கூடியது எல்லா பிறப்புகள்லையுமே மாறுபடாமல் இதே குணத்தோட அந்த ஓர்டியர் அப்படிங்கிறவங்க அந்த ரூத் கூட இருந்துக்கிட்டே இருந்திருக்காங்க இதற்குண்டான காரணம் என்ன அப்படின்னு சொன்னால் இந்த ரூத் வந்து எதையாக இருந்தாலும் நம்பக்கூடிய ஒரு ஆள் அப்படி வெகுளித்தனமாக சொன்னதை சொன்னபடியோ நம்பக்கூடிய ஆள் அவ்வளோ சீக்கிரம் கோபம் வராது அந்த அந்த ரொம்ப நல்ல ஒரு ஹியூமன் குவாலிட்டி எல்லாமே இந்த அளவுக்கு இருந்திருக்கு நல்ல குணம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவுக்கு நெகட்டிவான குணமும் இருந்திருக்கு என்ன நெகட்டிவ் எதையாக இருந்தாலும் அப்படியே அப்பட்டமாக நம்புறது யாராவது எதாவது சொன்னால் திருப்பி பேசம் அப்படியே சரி சாமி அப்படின்ட்டே இருக்கக்கூடிய அந்த குணம் இதிலிருந்து அந்த பொண்ணு மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு டார்ச்சர் பண்ணுறது இந்த ரூத் கூடவே அனுப்பிட்டுருந்துருக்குறாங்க போன பிறப்பில் பார்த்தீங்க அப்படி சொன்னால் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்து இந்த ரூத்தை போட்டு அந்த அம்மா ஏமாற்றி துரோகம் பண்ணிகிட்டலாம் போயிருந்துருக்கு இந்த பிறப்பில் பார்த்தீங்கன்னா மாமியார் சரிங்களா ஸோ இப்போ வரைக்கும் இந்த இருபதாம் நூற்றாண்டில் இந்த பிறப்பு வரைக்குமே பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இவங்களுடைய குணாதிசயம் மாறவே இல்லை அந்த ஓர்டியர் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுடைய குணாதிசயம் மாறவே இல்லை அந்த ஓர்டியர் இங்கே வர்றதுக்கு தனி தனியொரு கர்மம் உண்டு அதே நேரத்தில் ரூத்தை வந்து அந்த ரொம்ப வெகுளித்தனமாக இருக்கக்கூடிய அந்த குணம் மாறி உன்னை நீ டிஃபன் பண்ணிக்கணும் நீ வந்து எதோ இருந்தாலும் தைரியமாக வந்து ஃபேஸ் பண்ணி நீ உன்னுடைய முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறத காட்டுறதுக்காக வாரம் சொன்னால் பார்த்தாது ப்ராக்டிக்கலாக நடக்கும்போது தானே எதாவது ஆகும் ஸோ அந்த டார்ச்சர் பண்ணுறதுக்காகவே இந்த ஒரு அன்னும் ஒரு ஒரு பிறப்பாக வருமா அந்த ஒரு குணாதிசயம் அந்த ரூத் அப்படிங்கிறவங்கள்ட்ட கொஞ்சம் கொஞ்சமாக மாறுது அதாவது எது நடந்தாலும் தன்னுடைய பாயிண்ட்டை வந்து சொல்கிறதுக்கு சண்டை போடுறதில்ல அப்பவும் இந்த பொண்ணு ரொம்ப அன்பான பொண்ணு தான் ஆனால் தன்னை டிஃபன் பண்ணிக்கிற அளவுக்கு கொஞ்சம் கூட அந்த ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்துகிட்டே இருக்குது அதனால இந்த ஓர்டியர்னுடைய அந்த ஒரு முக்கியமான பங்கு அப்படிங்கிறது கூடிய சீக்கிரம் நின்று போகக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வந்து அப்படிங்கிறது இருக்குது அப்படிங்கிறாங்க இப்போ இந்த ரூத்தினுடைய கணவராக அந்த பிரைமரி சோல் கூட இருக்காரு பார்த்தீங்களா அவருக்கும் இந்த ரூத்துக்கிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் எல்லாமே இருக்குது ஆனால் அவங்க கொஞ்சம் ரூத்தை காட்டில் ஒருபடி மேலே வந்து அவர் இருக்கார் என்னென்னா ஏதோ ஒன்றையும் தைரியமாக செய்யக்கூடிய ஆள் புரூட்டலி ஹானஸ்ட்டு எதா இருந்தாலும் மூஞ்சிக்கு முன்னாடி இப்படி அடித்து பேசக்கூடிய ஒரு ஆளாகவும் எதாவது ஏமாற்றணுமா போய் சொல்லுமா டக்குன்னு இருந்தாலும் வரது சங்கடமே இல்லாமல் சொல்லிட்டே போயிட்டே இருப்பார் ஸோ இந்த மாதிரி குணாதிசயங்கள் அவருக்கு இருக்கிறதுனால ஸோ ரூத்தை விட கொஞ்சம் அவங்க மேலே இருக்காங்க அதனால அவருக்கு வந்து இந்த மாதிரி டார்ச்சர் பண்ணுறக்கூடிய ஆட்கள் கூட இல்லை இந்த ரூத்தும் அவர் பயங்கர இப்படி பயங்கர க்ளோஸ் இப்படி சரிங்களா ஸோ அதனால் டார்ச்சர் இவங்க பண்ண மாட்டாங்க அதனால மூணாவது ஒரு மனுஷன் விட்டு டார்ச்சர் ஸோ இது மூலமாக அந்த பொண்ணு பாடம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காரணத்திற்காக இவங்களுடைய சோல் குரூப்பில் ஒரு சோம்பேறி சோல் தான் எழுதியிருக்காங்க சோம்பேறி சோம்பேறினா என்ன தான் போய் அந்த ஜும்பாடி ஜாலியாக இருப்போமே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆன்மை உண்டு அவ்வளோ சீக்கிரம் பெருசாக மெனக்கிட்டு ஒரு பாடம் படிச்சு அப்படின்னு அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது அந்த ஆன்மை பார்த்திங்கன்னா இந்த பிறப்பில் அந்த ரூத் இருக்காங்க பார்த்திங்கன்னா அவங்களுடைய தம்பியை வந்து பிறந்திருக்காங்க இந்த தம்பி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் முந்தைய பிறப்பில் இவங்களுடைய கணவராக வந்து வந்திருக்காங்க ஜாலியான ஆன்ம குணமும் அப்படி தான் பூமியில் பிறப்படுத்த வந்தாலும் அதே மாதிரி தான் பயங்கர ஜாலியான நாள் அவங்க கூட இருந்தால் பயங்கர அப்படி அந்த சூப்பராக இருக்கும் ஆஹா எங்க எனக்கு கூட இருக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் எப்போவுமே அவங்க கூட இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் பாருங்கள் நம்ம என்ன பார்த்தோம் முன்னாடியே இந்த ரூத்தினுடைய பிரைமரி சோல் வந்து இந்த இருபதாம் நூற்றாண்டுலேயும் பதினெட்டாம் நூற்றாண்டுலையும் கணவன் மனைவி ஆனால் பத்தொன்பதாம் நூற்றாண்டில் பெஸ்ட் ஃப்ரெண்டாக வந்தாங்கன்னு பார்த்தோம் இந்த இந்த பிறப்பில் இந்த ரூத்தினுடைய தம்பியாக இருக்கிறவர் பத்தொம்பதாம் நூற்றாண்டில் கணவராக வந்தார் இப்போது லைஃப் இவங்களுக்கு வந்து கணவன் மனைவியே நல்லா போய்கிட்டு இருக்கு திடீர்னு வந்தாயா திட்டி குறுக்க அந்த கௌசிக்கு வந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்களுடைய இந்த பிரைமரி ஃபோ சோல் வந்து இந்த ரூத்துக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டாக வந்து இவங்க ரெண்டு பேரும் ஒரு ஒரு கணவன் மனைவி போல் கொஞ்ச நாள் வாழ ஆரம்பிச்சிட்டாங்க இது வந்து அந்த கணவன் அந்த இப்போ இருக்கக்கூடிய அந்த தம்பி அந்த நாளைக்கு தெரிஞ்சு அவங்களுடைய மேரேஜே பிரேக்கப் ஆகக்கூடிய சூழ்நிலைக்கு போய் கடைசியில் அதெல்லாம் ஒன்றாகாமல் ஒரு மாதிரி அந்த பிறப்பை சுமூகமாக அப்படி வாழ்ந்து முடிச்சிட்டாங்க அப்போது இந்த இடத்துல ஒரு மனசில் ஒரு காயம் போல் ஆனாலும் கூட அதிலிருந்து இவங்க வந்து ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க என்ன அப்படின்னு சொன்னால் நான் ரிஸ்க் எடுத்தேன் என்னோடய ப்ரைமரி சோலில் எப்படி இருந்தாலும் நான் அட்ராக்ட் ஆகிடுவேன் அதில் எந்த விதமான மாற்றமே கிடையாது அவன் வந்து ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி அவன் வந்து யாராக இருந்தாலும் சரி அவன் கூட நான் எப்படி இருந்தாலும் அட்ராக்ட் ஆகிடுவேன் அது ஆகாமல் அது என்ன அதுலேருந்து மீண்டு வெளியே வர முடியுமான்னு பார்த்தேன் ஆனால் கொஞ்சம் சரிக்கிட்டேன் அதில் வந்து முடியாமல் போச்சு ஸோ ஒரு விளையாட்டு விளையாட்டு பார்த்தோம் பட் கொஞ்சம் சறுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த மாதிரி நிகழ்வுகள் நடக்கிறது உண்டு எல்லா தான் முன்னாடியே சொன்னேன் தொண்ணூறு சதவீதம் கணவன் மனைவியாக இருப்பாங்க பாக்கி இருக்கக்கூடிய பத்து பர்சன்ட்டு வேறு வேறு உறவுகளாக இருப்பாங்க இல்லை அந்த பிறப்பில் அவங்கள பார்க்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் என்ன தான் போன பிறப்பில் இந்த உறவு ரீதியில் அவங்க சறுக்கியிருந்தாலும் அதை வந்து ஓகே இந்த இந்த விஷயம் தப்பு இதை பண்ணக்கூடாது அப்போ அந்த நேரத்தில் அந்த புத்தி வந்து சறுக்கக்கூடிய அந்த ஒரு நேரம் வரும்பொழுதும் கூட நம்மளை வந்து திடகாத்திரமாக இருந்து நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அப்போது நம்மளை பார்த்தா அட்ராக்ட் ஆகுது தம்பியே கூட பார்த்தா அட்ராக்ட் ஆக முடியுமா ஆகும் அப்படியும் அந்த அந்த உறவுக்கு நம்ம அந்த ஒரு ஒரு பிளாக்கேஜ் போடுறதுங்களா அப்போ இது கூடாது தப்பு அப்படின்ட்டு அப்போ மூணாவது மனுஷனை பார்க்கும்பொழுது அது தோணணும் எதோ பெஸ்ட் ஃப்ரெண்டு அதுக்குன்னு அவனை வந்து எனக்கு பார்த்தோன்னா அட்ராக்ட் ஆகிடுச்சு எனக்கு புதுசாக இருந்தாலும் பரவாயில்லன்னு போக முடியுமா எனக்கு கொண்டாட்டி இருந்தாலும் பரவாயில்லன்னு போக முடியுமா கூடாது இல்லை மனித குலத்துக்குள்ளே அது வந்து ஒரு ஒரு நியதியாக கொடுக்கறதுக்கு கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு அப்போ அந்த மென்டல் ஸ்டெபிலிட்டி அந்த ஸ்ட்ரென்த்து வேணும் அவங்க தப்பு பண்ணிட்டாங்க ஆனால் அதுலேருந்து அவங்க ஒரு பாடத்தை கற்றுக்கிட்டாங்க ஸோ இது எப்போது பிறப்பாக ஆன்ம முடிஞ்சவங்க மேலே போகும்போது கற்றுக்கிட்டாங்க அதுக்கப்புறம் அவங்க வந்து இப்போ வரைக்கும் வேறு எந்த ஒரு மாற்று எதுவும் எடுக்கல இந்த பிறப்பும் அவங்க கணவன் மனைவியாகவே வந்துட்டாங்க அந்த போன பிறப்பில் அவங்க கணவராக இருந்தும் இந்த தடவை தம்பியாக வந்து பிறந்திருக்கார் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிறாங்க அப்போது ஒரு ஆன்மா நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிடுச்சு முன்னாடி சொன்ன அந்த ஓர்டியர் மாதிரி இல்லை நம்மளுடைய முன்னேற்றத்திற்காக ஒருத்தங்க பிறப்படுத்து நம்மளை டார்ச்சர் பண்ணுறது இல்லை அந்த அந்த மாதிரி இல்லாமல் மேலேருந்து ஒரு முடிவில் வந்தோம் அந்த முடிவுக்கு மீறி ஓவராக நம்மளை போட்டு டார்ச்சர் பண்ணிட்டாங்க அப்போது அது மனசில் வந்து ஒரு பெரிய ஒரு வடு ஒரு பெரிய ஒரு காயமாகவே மாறிப்போச்சு இந்த மாதிரி சூழ்நிலையில் இருக்கும்போது இந்த உடலை விட்டுட்டு ஆன்ம உருவம் பொழுதும் கூட அந்த ஒரு மனக்கசப்பு அப்படிங்கிறத நம்மக்கிட்ட அப்படி பதிஞ்சு போயிருமா இந்த மாதிரி சூழ்நிலை வரும்போது அந்த ஆண்மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்க இங்கே பூமியில் நம்ம எந்த ஒரு உணர்வுகளையும் நான் ஏன் பண்ணேன் எதுக்கு பண்ணேன் அப்படிங்கிறது நம்ம தெரியாமல் மறைச்சிடலாம் போய் பேசலாம் என்ன வேணாலும் பண்ணலாம் முதுக்கு பின்னாடி என்ன வேணாலும் பண்ணலாம் ஆனால் ஆன்ம உருவம் எடுக்கும்பொழுது அந்த மாதிரி மற மறைக்கவே முடியாது நம்ம ஏமாற்றிருக்கேன் பொய் சொல்லியிருக்கேன் எல்லாமே தெரிஞ்சிடும் அவங்களுக்கு அப்போ அந்த சூழலில் பொழுது ஒருத்தர் நம்மக்கிட்ட மாட்டு வந்து தெரியுமா அட்யே நீ வாழ்ந்த அப்படின்னு சொல்லி அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணுறது அந்த மாதிரி சூழல் பண்ணும்போது ஆன்மாக்கள் என்ன செய்வார்கள் அப்படிங்கிற ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அதை ஒரு தெளிவாக ஒரு கேஸ் ஸ்டடியிலையே வந்து நம்ம அடுத்த பதிவில் பார்க்க போகிறோம் ஸோ இதுதான் இன்றைக்கு உண்டான பதிவு பிடிச்சிருந்துருக்கும் இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடச்சிருக்கும் ஏன் நம்ம கூட இருக்கக்கூடிய ஆட்கள் இந்த மாதிரிலாம் பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு சிலரை பார்த்தா எனக்கு கணவன் இருக்குது மனைவி இருக்குது இருந்தாலும் ஒரு சிலர் பார்த்தா எனக்கு அப்படி கிருக்குன்னு இருக்குது அப்படின்னு சொன்னோன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஸோ அப்போது அந்த ஒரு கிருக்கு ஒரு ஃபீலிங் வந்தாலும் அதிலருந்து மீறி நம்ம வெளியே வரணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்மளுக்கு புரியும் அப்படிங்கிற நம்ம அந்த அந்த ஃபீலிங்ஸுக்கு வந்து நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது ஸோ அதை மீண்டு வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காகலாம் அதெல்லாம் புரிஞ்சிருக்கும் உங்களுக்கு ரைட் ஸோ இதை எனக்கு உண்டான பதிவு நாளைக்கு ஏதாவது ஒரு சுவாரஸ்யம் நாளைக்கு என்ன சண்டே தானே கேள்வி இருக்குமான்னு தெரில இருந்ததுன்னா சண்டேக்கு ஒன்டேயில் சந்திப்போம் அதுவரையும் திறந்து இணைந்திருங்கள் லாபகணத்திலேருந்து நம்பி நன்றி চ্ছিমে গচ্ছি কচ্ছি